எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. முதல் கேள்வி: இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, பி ஆர் அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி: இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. மன்னிக்கவும், ஆப்ஷன் 1, 2 மட்டும். அதாவது அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாவர். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அ. அடுத்த மூன்றாவது கேள்வி: அரசமைப்பு இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். நான்காவது கேள்வி: மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பெற்றது? இதுக்கு சரியான விடை 1969. ஐந்தாவது கேள்வி: இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, முகப்புரை. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் முகப்புரை. ஆறாவது கேள்வி: முகப்புரையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை இந்திய மக்கள். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அ. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை, அதுக்கடுத்தது சமதர்மம், அதுக்கடுத்தது மதச்சார்பின்மை, நான்காவது வந்து மக்களாட்சி, கடைசியாக தான் குடியரசு. நல்லா வச்சுங்க. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? முதல்ல இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, கடைசியாக தான் குடியரசு. அடுத்து எட்டாவது கேள்வி: மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 250. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை நிதி ஆயோக். அடுத்து பத்தாவது கேள்வி: இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை. அடுத்து
மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை மாநிலங்களவை. மாநிலங்களவை. அடுத்து இந்திய அரசமைப்பு உறுப்பு, இந்திய அரசமைப்பு உறுப்பு 333 ஒரு உறுப்பினர்களின், அதாவது 333 கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர்கள் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். 13வது கேள்வி. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இதுக்கு சரியான விட 234. 14வது கேள்வி. கூற்று. 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். இதுக்கு சரியான விடை கூற்று. காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 15வது கேள்வி. கூற்று. இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம், இதுவரை அரசமைப்பு 100 மேல் திருத்தப்பட்டுள்ளது. கூற்றும் காரணமும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இது வந்து முதல் பாடம் இந்திய அரசமைப்பில் 15 கேள்விகள் புக் பேக் கொஸ்டின்.